नियतकृतनियमरहितां श्रादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आददति भारती कवेर्जयति. ரசங்களுடைய ஒவ்வொரு அஷ்டௌ ரசௌ அஷ்டௌ ரசா ஸ்மிருதாகனுட்டு பரதவாக்கியத்துல பரதநாட்டிய சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஆறாவது அத்தியாயத்துல இருந்து எடுத்து கொடுத்தார். அதுல ஒவ்வொரு ரசத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே வந்தோம். அத்புத ரசத்தினுடைய எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கணும் கடைசியில. அந்த அத்புத ரசத்துக்கு வந்து சித்திரம் மகான் ஏஷ பத அவதாரஹா குவ காந்திரேஷ அபினவா ஏவ பங்கிஹி லோகோத்தரம் தைரியமஹோ பிரபாவஹா காபி ஆகிருதி நூதனயேஷ சர்க்கா அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இது வந்து வாமனனை பார்த்து பலி சொல்லக்கூடிய ஒரு உக்தி இது. சித்திரம் மகான் ஏஷ பத அவதாரஹா, ஏஷஹா அவதாரஹா சித்திரம் பத மகான் ஏஷஹா அவதாரஹா. இது வாமனாவதாரத்தை பார்த்துட்டு இது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு அவதாரம், குவ காந்திஹி என்ன ஒரு காந்தி இதுக்கு. அதுக்கப்புறம் ஏஷா அபினவா பங்கிஹி, பங்கிஹின்னு ஒரு அழகான ஒரு பேதம், ஒரு ஒரு அழகு இருக்கு. அபினவா புதுஷான ஒரு அழகு இருக்கு. லோகோத்தரம் தைரியம் அந்த ஒரு இத்தினூண்டு சரீரத்துல இப்படிப்பட்ட ஒரு தைரியம், நேர வந்து நான் என்ன வேணுமோ நான் கேக்குறேன், நான் கேக்குறத நீ நான் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட அவர் நிக்கிறார் இல்லையோ அது. அஹோ பிரபாவஹா ஒரு அவருடைய ஒரு மகிமை. குவாபி ஆக்கிருதி காபி ஆக்கிருதிஹி நூதன காபி ஆக்கிருதிஹி காபி கோ அப்பின்னு சொல்றச்சே அந்த இடத்துல எல்லாமே அனிர்வச்சனீயமான ஒரு ஆக்கிருதி, ஒரு சரீர விசேஷம். நூதன ஏஷ சர்க்கா இது வந்து ஒரு புதுஷான ஒரு உற்பத்தி, ஒரு சிருஷ்டி அப்படின்னு பலி சக்கரவர்த்தி வாமனனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதுல வந்து பார்த்தோம்னா விஸ்மயத்தை குறிக்கிற மாதிரி அஹோ பத அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல வாமனாவதாரம்ங்கிறது ஆலம்பன விபாவம், குவ காந்திஹி குவ பிரபாவஹா லோகோத்தரம் தைரியம் இதெல்லாம் சொல்றச்சே அனுபவங்கள். அதுக்கப்புறம் இல்ல இதெல்லாம் உத்தீபனங்கள். ஸ்தவம் இவர் ஸ்தோத்திரம் பண்ற ஒல்லியோ அந்த ஸ்தோத்திரம் பண்ற விஷயங்கிறதே அனுபவம். இவர் அந்த அந்த சரீரத்தை பார்த்து மயங்கி இவர் சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது உங்களுக்கு அனுபவம். அப்புறம் ஹர்ஷ சந்தோஷம், அப்புறம் திருதி தைரியம், இவருக்கு வந்து பலி சக்கரவர்த்தி அதை பார்த்து சொல்றச்சே இருக்கக்கூடிய ஒரு தைரியம், மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷனுக்கு வந்து ஒரு இதுன்னு சொல்றோம். அசுரனா இருந்தாலும் ஒரு விஷ்ணுன்னு சொல்லி தெரிஞ்சும் இவருக்கு வந்து அவரை பார்த்து ஒரு ஒரு பிரீத்தி வரதொல்லியும், அதனால இந்த இடத்துல வந்து அது வியபிச்சாரி பாவம், ஒரு மதி கன்விக்ஷன், அது அண்ட் சந்தோஷம், அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து வியபிச்சாரி பாவம். விஸ்மய ஸ்தாயி பாவம்னு சொல்லி இதை வந்து அத்புத ரச வியஞ்சகம்னு சொல்லிடுறோம். இதுல வந்து ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்தை விட ரசகங்காதரத்துல வந்து ரொம்ப அழகா ஒரு அற்புதத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்றார். இந்த வியாக்கியானத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா இந்த இடத்துல ஒரு தெய்வ விஷயக்கமான ஒரு ஒரு ரத்தின்னு ஒண்ணா இந்த இடத்துல சொல்லாமே தவிர ஆச்சரியத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரசகங்காதரக்காரர் ஆர்கியூ பண்றார். நிறைய பேர் ஆர்கியூ பண்றார் இந்த ஸ்லோகத்துல. ஆனா மம்மட்டாச்சாரியர் ஒரு ரொம்ப ஒரு பகுமான ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர் சொன்னதுல வந்து நம்ம ரொம்ப அத என்ன க்வெஸ்சன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒத்துக்க வேண்டி இருக்குங்கிறா. அதெல்லாம் விட சரியில்லைன்னா சரியில்லை ஒத்துன்றோமே. கங்கை ரசகங்காதரக்காரர் இவர் வந்து ஜெகநாத பண்டிதர் பிரமாதமா ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்கார். சராச்சர ஜகஜால சதனம் வதனம் தவ கலத் ககன காம்பீரியம் வீக்ஷ அஸ்மி ஹிருத சேதனா. குழந்தை கண்ணனுடைய வாய திறந்து அந்த அகில உலகமும் அந்த வாயில தெரியுறது. எங்க மண்ணு சாப்பிட்டியான அம்மா வந்து குழந்தைய கேக்குறா, அப்போ கண்ணன் வந்து அதை திறக்கிறான் வாய காமிச்ச உடனே அகில அகில உலகமும் தெரியுறதுன்னா சராச்சர ஜெகஜால சதனம் பதனம் தவ தவ வதனம் எப்படி இருக்குன்னா இட் இஸ் த இருப்பிடம், சதனம்னா கிரகம் வீடு, எதற்கு வீடு அப்படின்னா சராச்சர ஜெகஜாலம்,
சரம் அச்சரம், அசையும் பொருள் அசையா பொருள் நிரம்பின இந்த உலகத்தினுடைய ஒரு பலவிதமான வேரிகேட்டட் இதை வச்சுட்டு இருக்கக்கூடிய, டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் திங்ஸ் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை, உன்னுடைய உலகத்திற்கு வீடு எது, இருப்பிடம் எது, ஆதார பூதம் எதுன்னா உன்னுடைய இது திருவாய். தவ வதனம் கலத் ககன காம்பீர்யம், அந்த ஆகாசம் வந்து கலத்துங்கிறச்சி அந்த இடத்துல கலத் ககனம்னா ஆகாச கங்கை சொல்லலாம், அல்லது உங்களுக்கு வந்து அந்த ஆகாசத்துடன் கூடின ஒரு காம்பீரியமானது அந்த வதனத்துல தெரியறது. அப்பேற்பட்ட ஆகாசம், அந்த ஆகாசமே உன்னுடைய இதுல தெரியறது, வாய்க்குள்ள தெரியறதுங்கிறச்சே அதை வீக்ஷிய அதை பார்த்துட்டு யசோதாம்மா சொல்லக்கூடிய வார்த்தை இது, ஹிருத சேதனா அஸ்மி, என்னுடைய சேத்தனம் வந்து ஹிருதம் அப்படின்னா இழுக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்னா ரோமாஞ்சம் நேத்திரஸ்புரணம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல எத்தனை விதமான அனுபவங்கள் அவ சொல்ற, அப்படியே மனது இழுக்கப்பட்டவளாக இருக்கேன். இங்க வந்து வாத்சல்யத்தோட கனெக்டே பண்ணக்கூடாது, ஏன்னா வாத்சல்யமா இருந்ததுன்னா இந்த கிருஷ்ணகரணாமிரத்தை எடுத்துக்கணும், அப்படியே உடனே வந்து இந்த தேவர்களுக்கெல்லாம் அவ வந்து திருஷ்டி சுத்தி போட்டு, குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போட்டு தேவர்களை நமஸ்காரம் பண்ணி, ஹா இந்திர, ஹா மருதஹா, எல்லாரும் என் குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிறா பாருங்கோ, அது வாத்சல்யம். வேற இந்த இடத்துல வீக்ஷாஸ்மி ஹிருத சேத்தனாங்கிறார், கலத் ககன காம்பீரியம் வீக்ஷாஸ்மி ஹிருத சேத்தனா, அப்படியே ஐ எம் ஜஸ்ட் அட்ராக்டட் டு தி சீன் தட் இஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, வாய்க்குள்ள இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அது ஆச்சரியம். அங்க வந்து ஒரு தேவ விஷயகமான ரதியும் கிடையாது, ஒரு பக்தியும் இல்லை, ஒரு வாத்சல்யமும் இல்லை, அப்போ அப்படியே பிரமாதமா ஒரு விஸ்மயம் ஒண்டிதான் இருக்கு. அத்புத ரசம் அங்க படிச்சுன்னு தெரியுது அந்த ஸ்லோகத்துல. இந்த இந்த வாமனாவதாரத்தை விட அந்த வாயில பாக்குற விஷயம் இன்னும் இன்னும் பிரமாதமா இருக்குன்னு எனக்கு தோன்றும். சராசர ஜகஜால சதனம் வதனம் தவ கலத் ககன காம்பீர்யம் வீக்ஷாஸ்மி ஹிருத சேத்தனா, நன்னா ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணிருக்காரு அது. அதனால இதுக்கு வந்து அப்கோர்ஸ் நம்ம இவ்வளவு தூரம் ஆலம்பனம் உத்தீபனம்னு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மூமெண்ட் அதுதான், அந்த பளிச்சுன்னு 100 எதழ்ல வந்து ஒரு ஊசிய குத்தினா எப்படி அந்த ப்ராசஸ் தெரியாது, நேர அடுத்த க்ஷணம் அந்த 100 இலையை தாண்டி அந்த ஊசி தெரியறதோ, அப்படி அந்த ரசப்பிரதீதி அது இந்த ஸ்லோகத்துல தெரியுது, மோர் தென் அந்த வாமனாவதாரம். காவிய பிரகாஷம்னு எக்ஸாம்னு வர்றச்சே நம்ம வந்து வாமனாவதாரத்தை தான் சொல்லணும். சித்திரம் மகான் ஏஷ பதாவதாரா குவ காந்திஹி ஏஷா அபிநவா ஏவ பங்கிஹி லோகோத்தரம் தைரியம் அஹோ பிரபாவஹா குவாபி ஆக்ருதிஹி நூதன ஏஷ சர்க்கஹா. இதோட வந்து 8 ரசங்கள் முடிஞ்சுடுத்து. அந்த ரசங்கள் வந்து எந்த ஒரு ஸ்தாயி பாவத்தை பேஸ் பண்ணி இந்த ரசத்தினுடைய பிரதீதி ஏற்படுறதுன்னு ஹி என்யூமரேட்ஸ் த ஸ்தாயி பாவம். நெக்ஸ்ட் இதுதான் பிரதாபருத்ரியம் படிக்கணுங்கிறது. பிரதாபருத்ரியத்துல நிறைய விதத்துல வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அவர் கொடுத்திருப்பார். ஒவ்வொன்னுத்தினுடைய டெபினிஷனும் ஒவ்வொன்னுத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கிளீனா லக்ஷணம் உதாகரணம் லக்ஷணம் உதாகரணம் அப்படின்னுட்டு பர்ஃபெக்டா நமக்கு வந்து லக்ஷண கிரந்தம் கிளீனா தெரியும். லக்ஷ்ய கிரந்தத்துக்கு நம்ம வந்து மத்த காவியங்களை பார்த்துக்கலாம். இங்க அரேஞ்ச்மெண்ட் சில சமயம் முன்ன பின்ன இருக்கும். சோ ஏஷாம் ஏஷாமங்கரிச்சு ஏஷாம் ரசானாம் அஷ்டானாம் ரசானாம் ஸ்தாயி பாவானு ஆஹ ரதிர் ஹாசஸ்ச சோகஸ்ச குரோதோத்சாகோ பயம் ததா ஜுகுப்சா விஸ்மயச்சேதி ஸ்தாயி பாவா பிரகீர்த்திதாக. இதுதான் வந்து ஸ்தாயி பாவம்னு சொல்றோம். எது வாசனாரூபகமாக நம்ம மனசுல இருந்து கொண்டு சாமாஜிகாலினுடைய மனசுல பிரேட்சகாலினுடைய மனசுல இந்த ஸ்தாயி பாவங்கள் இருந்து கொண்டு ஸ்லோவா நமக்கு வந்து ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஆலம்பன விபாவம் உத்தீபன விபாவம் வெபிச்சாரி பாவங்கள் அனுபவங்கள் இவைகளெல்லாம் காரிய காரணங்கள் சககாரி காரணங்கள் இவைகள்னால நம்ம மனசுல இருக்கக்கூடிய வாசனாத்மகமான இந்த ஸ்தாயி பாவங்கள் உத்பூதமாயி ரசமாக அபிவ்யக்தி ஆகிறது இல்லையா. அந்த ஒவ்வொரு ஸ்தாயி பாவம் சொல்லியிருக்கிறதும் நம்ம வந்து யதாசங்கியமா எடுத்துக்கணும். எப்படி ஸ்ருங்கார ஹாஸ்ய கருணங்கிறதுனால ஸ்ருங்காரத்துக்கு ரதி, ஹாஸ்யத்துக்கு ஹாச ஸ்தாயி பாவம், கருணத்துக்கு சோகம், ரௌத்ரத்துக்கு குரோத,
வீரத்துக்கு உற்சாகம், பயானகத்துக்கு பயம் ததா, ஜுகுப்சா ஸ்தாயி பாவம் எதுக்குன்னா பீபத்ச ரசத்திற்கு அண்ட் அத்புத ரசத்திற்கு விஸ்மயம்ங்கிற ஸ்தாயி பாவம். செய்தி ஸ்தாயி பாவாக பிரகீர்த்திதாக. அடுத்தது வந்து வெபிச்சாரி பாவங்களை சொல்றார். வெபிச்சாரி பாவங்கள் ஆர் உங்களுக்கு வந்து 33 இன் நம்பர், இதுல எவ்வளவு வருதுன்னு தெரியல, பார்க்கிறேன். நிர்வேத கிளானி சங்காக்கியாக ததா அசூயா மத ஸ்ரமாக ஆலசியம் தைன்யம் சிந்தா மோகா பத்தாயிடுது. ஸ்மிருதிஹி திருதிஹி, அதுக்கப்புறம் விரீடா சபலதா ஹர்ஷா ஆவேகா ஜடதா கர்வா விஷாதா ஔத்சுக்கியம் நித்ரா அபஸ்மாரா ஏதே ச சுப்தம் பிரபோதா அமர்ஷா சாபி அவிஹத்தம் அவஹித்தம் அத உக்ரதா மதிஹி வியாதிஹி ததா உன்மாதா. 30 ஆயிடுத்து. மரணமேவச்ச திராசிச்ச விதர்க்கச்ச, 33 ஆயிடுத்து. விஜ்ஞேயா வியபிசாரிணா த்ரயஸ்திரிம்ஷத் அமீபாவாக சமாக்கியாதாக நாமதஹ. இதை ஒவ்வொன்றுத்தையும் பேர்படி சொல்லிட்டேன். இதனுடைய டெஃபினிஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுக்குறார், வியாக்கியானத்துலையும் இருக்கு. இந்த பிரதாபருத்ரியத்திலிருந்து ஸ்தாயி பாவங்களுக்கும் நான் வந்து ஒரு இதை கொடுத்துடுறேன், டெஃபினேஷன்ஸை கொடுத்துடுறேன். ரத்திக்கு வந்து என்னன்னா, தத்ர சம்போக விஷயா இச்சா விசேஷா ரத்திஹி. இதெல்லாம் நான் கொடுக்கறது பிரதாபருத்ரியத்திலேருந்து எடுக்கிறேன் இந்த டெஃபினேஷனை. சம்போக விஷயா இச்சா விசேஷா, சம்போக விஷயமான, அதாவது ஒரு நாயகனும் நாயிகாவும் சேரக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு அந்த சென்டிமெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன ஒரு மனசுல ஒரு மனோரதம் இருக்குமோ அந்த இச்சா, அதுக்குதான் வந்து ரத்தின்னு சொல்றோம். ஹாசகாக்கு என்னன்னா விக்ருதி தர்ஷனாதி ஜன்யா மனோவிகாரா ஹாசகா. எப்படி நம்ம வந்து பொருத்தமான விஷயங்கள் போடுறச்சு அதுக்கு வந்து அது ரசத்துக்கு உகந்ததாக இருக்கோ, அதே வந்து கொஞ்சம் சிறிதளவு பொருத்தமாக இல்லை, ஆனா அது என்ன இருதுன்னா விக்ருதி தர்ஷனம். இப்ப மேகலா வந்து இடுப்புல போடுற ஒட்டியானத்தை வந்து கழுத்துல போட்டுட்டோம்னா அது விகாரம், ஆனா அது ஸ்ருங்கார ரசத்துக்கு உடனே அது உகந்ததாக இல்லாமல் இருக்குமே தவிர, அது வந்து மனசுல ஒரு ஒரு ஹாஸ்ய விஷயத்தை உண்டு பண்ணிடுறது, அது ஹாஸ்ய ரசத்துக்கு உபயோகமா ஆயிடுறது. சோ விக்ருதி தர்ஷனாதிஜன்யா மனோவிகாரா ஹாசகா. அடுத்து சோகத்துக்கு என்ன சொல்றோம்னா இஷ்டஜன வியோகாது வியோகாதி வியோகாதினா ஆத்மனி துக்க அதிபூமி. நம்ம ஆத்மாவில வந்து ஒரு துக்கத்தினுடைய ஒரு பராகாஷ்ட நிலைமை வருது எப்போன்னா இஷ்டஜன வியோகாது. இஷ்டஜனங்கள் தனக்கு பிடித்தமான மனிதர்கள் அதாவது அவ பிரிஞ்சு போகிறச்சு அப்ப இருக்கு. இது வந்து பிரதாபருத்ரியத்துல ரசப்பிரகரணத்துல இருக்கு இந்த லட்சணங்கள் எல்லாமே. ஓகே, அடுத்தது வந்து சத்ரு கிருத அபச்சாரேண மனப்பிரஜ்வலனம் குரோதா. ஒரு சத்ருவனால செய்யப்பட்ட ஒரு தவறு, சத்ரு கிருத அபச்சாரேண மனப்பிரஜ்வலனம் கோபகா, மனதினுடைய ஒரு அந்த கொந்தளிப்பு இருக்கோ இல்லையோ அந்த கொந்தளிப்புக்கு குரோதகான்னு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் லோகோத்தரேஷு காரியேஷு. லெட் மீ ஷேர் த டெக்ஸ்ட் சோ தட் இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு சீ. டெக்ஸ்ட் இல்லாட்டாலும் நீங்க இதுல பாத்துக்கலாம். ரத்தியாதி ஸ்தாயி பாவ லக்ஷண உதாரணானின்னு சொல்லி நம்ம உதாரணத்தை பார்க்க போறது இல்ல. அதுல தத்ர சம்போக விஷயா இச்சா விசேஷா ரதிஹி. அடுத்தது வந்து விக்ருதி தர்ஷனாதி ஜன்யா மனோவிகாரா ஹாசகா. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இஷ்டஜன வியோகாதினா ஆத்மனி துக்க துக்க அதிபூமிஹி சோகா. சத்ரு கிருத அபச்சாரேண மனப்பிரஜ்வலனம் குரோதா. சத்ரு கிருத அபச்சாரேண, சத்ருவினால் செய்யப்பட்ட ஒரு அபச்சாரம் தவறு, அதனால் ஏற்படக்கூடிய மனப்பிரஜ்வலனம் மனதினுடைய ஒரு கொந்தளிப்பு இருக்கு பாருங்கோ அதுக்கு குரோதம்னு பேரு. லோகோத்தரேஷு காரியேஷு ஸ்தேயான பிரயத்னா உற்சாக. உற்சாகங்கிறது வீரத்தினுடைய ஸ்தாயி பாவம் இல்லையா. லோகோத்தரேஷு உலகத்தை மீறின ஒரு காரியங்களில் ஸ்தேயான் அப்படின்னா ஸ்திரமான ஒரு தன்மை இருக்கே, ஸ்திரதரமான ஒரு பிரயத்னம்.
தி எஃபர்ட் தட் யூ ட்ரை டு புட் இன், என்ன ஒரு உலகத்தை மீறின சில விஷயங்களை நம்ம பண்றதுக்கு என்ன ஒரு ஒரு எஃபர்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்குதான் உற்சாகம்னு பேர். குரோதம் வேற நமக்கு வந்து ஒரு எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அதனால மனசுல ஒரு கொந்தளிப்பு இருக்கு, அது குரோதம். இது வந்து இம்மிடியட்டா நமக்கு குரோதத்துக்கும் உற்சாகத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தெரியுது நமக்கு. வேற காவிய பிரகாசத்துல போறச்சு அவர் என்ன பண்றாருன்னா எக்ஸாம்பிளை கொடுக்குறார், இது பிரபலமான சில இடங்கள்ல இருந்து எக்ஸாம்பிளை கொடுத்துடுறார். சோ அஸ்வத்தாமாவனுடைய குரோதம் அண்ட் இந்திரஜித் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாம போகலாம். இந்த இடத்துல அவர் கொடுக்குற டெபினிஷன்ல கிளியரா போயிடும் எது குரோதம் எது உற்சாகம்னு. சோ ரௌத்ரத்தை பொறுத்த வரையில் நமக்கு வந்து மனசுல கொந்தளிப்பு இருக்கணும், வேற உற்சாகத்துக்கு வந்து தி தி எஃபர்ட் ஆர் ஒரு ஒரு என்ன ஒரு முயற்சி நம்ம செய்யறோம் எதுக்குன்னா எப்பவுமே வி ஹாவ் டு எக்ஸெல் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபர்டோட நம்ம வந்து இந்த உலகத்தை மீறி நம்ம சில காரியங்களை பண்றதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம் பாருங்கோ, அதுக்கு உற்சாகம்னு பேரு. அதுதான் வீரம், அது வீரத்தினுடைய ஒரு ஸ்தாயி பாவம். பயத்துக்கு என்னன்னா அழகா சொல்ற ரௌத்ர சந்தர்ஷனாதி, நாட் எக்ஸாக்ட்லி ரௌத்ரம், ரௌத்ர சந்தர்ஷனாதிபிகி அனர்த்த ஆசங்கனம் தான் நமக்கு முக்கியம். அங்க அனர்த்த ஆசங்கனம் பயம், ரௌத்ரத்தினாலதான் வரணுங்கிறது இல்லை. என்ன கோபத்தினால துஷ்யந்தன் வந்து மிருகத்தை அடிக்கணும்னு பாக்குறானா கிரீவா பங்காபிராமம்ங்கிற இடத்துல கோபத்தினால அவன் அடிக்கணும்னு பாக்கல, தனக்கு வந்து ஒரு ஒரு அனர்த்தம் ஏற்பட்டுங்கிற ஒரு ஆசங்கா ஒரு டவுட் இருக்கிறதுனால அதை எதிர்பார்த்து இருக்கிறதுனால அந்த மிருகத்துக்கு ஒரு பயானகம் பயம் தெரியறது, அந்த பயம்ங்கிற ஸ்தாயி பாவம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்தாயி பாவம். ஐயோ அந்த அந்த மான் மேல ஏதோ பற்று போறது ஏதோ அது அடிபட்டு போறதே அப்படின்னு நமக்கும் அந்த இடத்துல ஒரு அனர்த்த ஆசங்கா, அதுதான் பயம். அழகா போடுறாரு அது. அடுத்தது வந்து ஜுகுப்சா அர்த்தானாம் தோஷ சந்தர்சனாதிபிகி கர்ஹணா, அர்த்தானாம்னா பொதுவா இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள்ல வந்து ஒரு என்னமோ தவறு இருக்கு, தவறுங்கிறத விட தோஷனா கெடுதல், ஒரு மனசுல ஒரு ஏற்படக்கூடிய அருவறுப்பு, ஒரு அசிங்கமா சில விஷயங்களை பாக்குறதுங்கிறது தான் தோஷ சந்தர்சனம்னு. நம்ம மனசு அதுல ஈடுபட முடியாதபடிக்கு என்ஜாய் பண்ண முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை பாக்குறதுனால ஒரு கிரகணா ஒரு அருவறுப்பு, அதுக்குதான் ஜுகுப்சான்னு பேரு. நெக்ஸ்ட் அபூர்வார்த்த சந்தர்ஷனாது சித்த விஸ்தாரா, அந்த மனசுல வந்து ஒரு விஸ்தாரம், அதுதான் அதுக்காக தான் நான் சொன்னேன் அந்த ஜெகஜால சராசர ஜெகஜால சதனம் வதனம் தவங்கிறதுல வந்து அந்த மன விஸ்தாரம்ங்கிறது இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் சட்டுன்னு அடடா என்ன ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் ஷுட் கிவ் தட் டு யூ. சோ அபூர்வ அர்த்த இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்ப்பதனால் என்ன மனதில் ஒரு விஸ்தாரம் ஒரு மலர்ச்சி ஏற்படுறதோ அந்த மலர்ச்சிக்கு விஸ்மயம்னு பேரு. இந்த சமஹாங்கிறது வைராக்கியாதினா நிர்விகார சித்தத்துவம் சமஹா. இவர் சொல்றது என்னன்னா சமாங்கிறது சாந்தரசத்தினுடைய ஒரு ஸ்தாயி பாவமா சொல்றார். திஸ் சமா இஸ் நத்திங் பட் நிர்வேத, காவிய பிரகாசத்துல நிர்வேதகான்னு சொல்லி அதை சொல்ல போறார். அது வந்து இந்த வெபிச்சாரி பாவத்தினுடைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் வரப்போறது. இப்ப வந்து வெபிச்சாரி பாவங்களுடைய டெபினிஷன்ஸ் அது என்ன அப்படின்னா, இருங்க சாத்விக பாவம் எல்லாம் சொல்லுவார் அவர், பட் அது நமக்கு வந்து காவிய பிரகாசத்துல கிடையாது. வெபிச்சாரி பாவானா நிர்வேதா இங்க பாருங்கோ, துக்க ஈர்ஷ்யா தத்துவபோதாதேகே நிர்வேதா நிஷ்பலத்துவ தீஹி, நிஷ்பலத்துவ தீஹி துக்கம் அல்லது ஈர்ஷ்யா அசூயா அல்லது தத்துவபோதம் ஒரு இந்த விஷயம் இது. சி ஏன் இந்த இடத்துல வந்து துக்க ஈர்ஷ்யா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், ஏன்னா வென் யூ கன்சிடர் நிர்வேத ஆஸ் எ வியபிச்சாரி பாவா, அந்த வெபிச்சாரி பாவமா இருக்கிறச்சே அது சககாரியா இருக்கிறச்சே பல ரசங்களுக்கு அது சககாரியா இருக்கும். துக்கத்தினால ஏற்படக்கூடிய நிஷ்பலத்துவ தீஹி, எதுவுமே எனக்கு பலிக்கல எதுவுமே பிரயோஜனமாக இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கே அதுக்கு நிர்வேதம்னு சொல்றோம். அது துக்கத்தினால ஏற்படலாம் அல்லது ஈர்ஷியா ஒரு அசூய, நம்மளை விட இவன் வசதியா இருக்கான் பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு
உனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபைடு தானே அப்படின்னு சில பேரை பார்த்து கேட்கறோம். உனக்கு இப்போ இப்போ பரவாயில்லையா, நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு கெடுதல் விளைவிச்சுட்டியே, உனக்கு தேவையா அப்படின்னு நம்ம கேட்கறச்சே அவன் மேல ஒரு அசூய, நீ சாதிக்க வேண்டியதை சாதிச்சுட்டு என்னால சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிஷ்பலத்துவம் மனசுல இருக்கு. அதுக்கு வந்து துக்க ஈர்ஷ்யா அல்லது தத்துவபோதாதேகே, இந்த தத்துவபோதத்தினால ஏற்படக்கூடிய நிர்வேதம் இருக்கே அது வந்து ஸ்தாயி பாவமா போய் நிற்கும் நமக்கு. எதுக்கு? சாந்த ரசத்துக்கு. அது சாந்தோபி நவமோ ரசகான்னுட்டு ஒன்பது ரசமாக ஒத்துக்கரைச்சு, ரைட்டா? சோ தத்துவ போதாது தத்துவம் அப்படிங்கிறச்சு தஸ்ய பாவக தத்துவம், அதான் அந்த தத்துவங்கிற பதத்தினுடைய வியுற்பத்தி. தஸ்ய பாவக தத்துவம் தத்தா அப்படின்னு சொல்றோமே, ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஒரு ஒரு நிர்விஷயக்கம் அப்படிங்கிற ஒரு போதம் ஞானம் ஏற்படுறதே, அந்த ஞானத்தினால நிஷ்பலத்துவ தீகிங்கிறச்சு இந்த உலகத்துல நம்ம சஞ்சாரம் பண்ணி இந்த விஷயங்களுக்கு பின்னாடி அலையறதுங்கிறது வேஸ்ட், அதுக்கு ஒரு ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்கிற ஒரு தீகி புத்தி விஷா இது இருக்கு, அது வந்து நிர்வேதங்கிற ஸ்தாயி பாவமா எடுத்துக்கணும். ஓகேயா, டிஃபரன்ஸை யோசிச்சுக்கோங்கோ. அடுத்தது வந்து நிர்வேத கிளானி. அந்த கிளானிக்கு வந்து என்னன்னா, கிளானிஹி நிர்பலசிய அபச்சயா, சாரி, கிளானிஹி பலசிய அபச்சயா, பலம் பொழுத்து வைவர்ணியம் அரதி காரணம். வைவர்ணியம்னா முகத்துல அப்படியே வெளிர்ந்து போயிடுத்து அப்படின்னு சொல்றோம், பேல் ஃபேஸ். இதெல்லாம் வந்து கிளானி உடம்புல ஒரு சோர்வு, பலம் இல்லாத இருக்கும் தன்மை. அது என்னன்னா அரதி காரணம், ரதி பிடிக்காம போயிடுறது. நமக்கு அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு கிளானி ஏற்பட்டதுன்னா பிடிக்காம போயிடுறதுன்னா அத வந்து பிடிக்காம போகிறதுங்கிற பாயிண்ட் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பலசிய அபச்சயா வைவர்ணியம் வரைக்கும் இருக்கட்டும், ஏன்னா அது அது அந்த கிளானிங்கிறது வந்து தனிம்னா சோபத்தேம்பர், யாரு பர்த்ருஹரி, சப்தைதே தனிம்னா சோபந்தே அப்படிம்பர். சுரத கிளானிஹி பாலா, ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் தட் ஸ்லோகம் சட்டுன்னு. அதாவது அந்த பெறச்சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சந்திரனும் சரி, இது கலித விபவா நிருபதயா தனிம்னா சோபந்தே அப்படிம்பர். தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் அழிச்சு அப்படியே செல்வம் இல்லாத ஒரு ராஜா, ஒரு செல்வந்தன் தன்னுடைய செல்வத்தை வந்து தானத்துல கொடுத்து தனிம்னா, அதனால இழைப்புனால வந்து சோபந்தே அழகாக இருக்கார். கரெக்ட், அதுதான் அப்படியே ஷான தீட்டின மணி எப்படி வந்து அந்த அந்த ஒரு அதனுடைய அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருக்கே சைட்ஸ் வரும், அதனால அதனுடைய பிரகாசம் ஜாஸ்தி ஆகும். ஷான தீட்டினத்தினால அந்த மணி ஒரு ராவா இருக்கக்கூடிய ஜெம்மு வந்து கட்ஸ்னால இன்னும் அழகா இருக்கும், பிரகாசமா இருக்கும். சோ அது தனிம்னா சோபந்தே, இத்தனாம் பெரிய கல்லா நம்ம வந்து மைன் பண்ணா கூட அதை வந்து தீட்டி தீட்டி பட்ட தீட்டி பட்ட தீட்டி அது வந்து இத்தினோண்டுக்கு போயிருக்கும் வைரம், ஆனாலும் அழகா இருக்கும். அதனால கிளானிங்கிறது அரதி காரணம்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, வெறும் ஒரு வைவர்ணியம் பிளஸ் இது அது என்ன பல அபச்சயம், அதனுடைய ஒரு ஸ்ட்ரென்த் குறைஞ்சு விடுத்து ஆனா பிரகாசம் நல்லாதான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரசம். ஓகே, அடுத்தது வந்து நிர்வேத கிளானி சங்கா. சங்கா என்ன? அனிஷ்ட அபியாகம உத்பிரேக்ஷா சங்கா ரோஷாதி காரணம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் பய ஸ்தாயி பாவம் அண்ட் சங்காங்கிற ஒரு ஒரு வியபிச்சாரி பாவத்துக்கும் டிஃபரன்ஸ் இங்க காமிச்சுடுற ரோஷாதி காரணம்னு. நமக்கு வந்து ஒரு சங்கா இருக்கு, என்ன சங்கா? அனிஷ்ட அபியாகம உத்பிரேக்ஷா, யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் சம்திங் டிஃபரெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நமக்கு இஷ்டம் இல்லாத விஷயம் ஏற்பட்டுற போறதோங்கிறது அனிஷ்ட அபியாகமம். வேற பயம் எடுத்துட்டோம்னா அனர்த்த ஆசங்கா, கெடுதல் நடந்துட போறதோங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கே அது வந்து பயம். வேற இங்க வந்து எனக்கு விருப்பம் இல்லாத விஷயம் நடக்க போறதேங்கிற ஒரு ஒரு சங்கா, அது வந்து ரோஷத்துக்கு காரணமாயிடும், ஒரு கோபத்துக்கு காரணமாயிடும். ஓகேயா,
நிர்வேத கிளானி சங்காக்கியாக. அடுத்தது அசூயா. அசூயா என்ன, ரொம்ப ஈஸி, பர உத்கர்ஷ அசகிஷ்ணுத்தம். இன்னொருத்தன் வளர்ந்துட்டானேன்னு நமக்கு வந்து ஒரு அதை பொறுக்க முடியல வருங்கோ, அது அசூயா. மதம் மதிராதி கிருதா மோக ஹர்ஷ வியதிகரஹா மதஹா. மதிரா இன்டாக்சிகேஷன், இந்த ஆல்கஹால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து மத்தியபானம் குடிச்சதுனால என்ன ஒரு மோகம் ஹர்ஷம், ஒரு மத மதப்பு இருக்கே, அதுக்கு வந்து மதஹான்னு பேரு. அடுத்தது ஸ்ரம. ஸ்ரமஹா ஸ்வேதா அத்வரத்யாதேஹே ஜாதஹாவா. ஸ்வேத அதிபூமி கிருத்து, மிகவும் ஒரு ஒரு ரொம்பவே ஒரு ஸ்வேதம். இரு, மணிஷானோல் லீடகா, மணிஷானோல் லீடகா சமர விஜயி ஹேதி தலிதா மதக்ஷீணவனாக சரதி சரித் ஆசியான புலிதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம் அது. கலாசேஷ சந்திரஹா சுரத மிருதிதா பால வனிதா தனிம்னா சோபந்தே கலித விபவாக ச அர்த்திஷு நராக. மணி வந்து சாண தீட்டின மணி எப்படி அழகா இருக்கோ, சமர விஜயி ஹேதி தலிதா அப்படியே அந்த பழுவேற்றையர் தான் இந்த இதுல வரும். பொன்னியின் செல்வன் படிக்கணும் அதுக்கு. அப்படியே பழுவேற்றையர்னு ஒரு கேரக்டர், எக்கச்சக்கமா விழுப்புண்களோட இருப்பாராம், ஆனா அப்படியே இந்த கரிஸ்மேட்டிக் லுக் ஆஃப் எ வாரியர். ஆனா அவன் வந்து இதுல ஜெயிச்சிருக்கான், ஆனா உடம்பு பூரா அந்த விழுப்புண்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமர விஜயி. மதக்ஷீணகா நாகா, ஒரு எலிஃபென்ட் வந்து மதம் பிடிச்சு அதனுடைய அந்த மதஜலம் ஒழுகி அது அப்படியே க்ஷீணமா இருக்கக்கூடிய ஒரு நாகா எலிஃபென்ட் எப்படி இருக்குமோ அது. ஆனா ஏன்னா அது வந்து இட் ஷோஸ் இட்ஸ் பராக்கிரமம் ஈவன்தோ அது மெலிஞ்சு இருந்தாலும். சரதி சரத்காலத்துல சரத் சரித் ஆசியான புலினா, ஆசியான புலினாங்கிறச்ச புலினம்ங்கிறது வந்து நிறைய இது இருக்கு. மணல் பிரதேசங்கள், அந்த மணல் பிரதேசங்கள் ஏராளமா இருக்கு ஒரு நதிக்கு. ஏன்னா சரத்கால ரித்துல அது வந்து அப்படியே அதனுடைய ஃப்ளோ குறைஞ்சிருக்குமா, அந்த சமயம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குமோ அந்த சரித்து. நான் பாகவதத்துல வந்து சொல்லுவார், புனஃப் புலினம் ஆகத்திய புனஃப் புலினம் ஆகத்திய ஊச்சுகு கோப்பிய ஊச்சுகுன்னுட்டு அந்த இது கோபிகா கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற ரெண்டு ஸ்லோகம், அந்த இடத்துல புலினம் ஆகத்தியம் பர் யமுனா தட்டம் விட யமுனைய விட அந்த யமுனா மணல் பிரதேசம் இருக்கே அது வந்து ரொம்பவும் ஒரு உத்தீபனம் அங்க. அதனால அந்த புன புலினம் ஆகத்தியம் வர அந்த இடத்துல சரித் ஆசியான புலினா கலாசேஷ சந்திரா. அது அழகா இருக்குங்கிறதுனால தானே சிவன் தன்னுடைய தலையில தரிச்சுட்டு இருக்காரு. கலாசேஷகா சந்திரஹா சுரத மிருதிதா பால வனிதா, குழந்தை ஒரு ஒரு பெண்ணு புதுசா கல்யாணம் ஆனவள் சுரத மிருதிதா. முந்தின் நாள் கணவனோட இருந்திருக்கா, அடுத்த நாள் கார்த்தால அவ அப்படியே ஒரு இழப்பு இழைச்சிருக்கும் அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணு தனிம்னா சோபந்தே கடைசியில வச்சார். கலித விபவாக அர்த்திஷோ கலித விபவாக வேணும்னு கேட்டு வந்து நிக்கிறவன்ட எந்த செல்வந்தன் தன்னுடைய விபவங்களை செல்வத்தை வந்து விதரணம் பண்ணிருக்கானோ தானம் கொடுத்திருக்கானோ அப்படிப்பட்ட நராகா தனிம்னா சோபந்தே. நீதி சதகம் ரொம்ப அழகா சில இத முன்வைப்பார். The way he presents certain things are very beautiful. அது அது நிறைய விஷயங்கள் அதை கோத்து கொண்டு வந்து வைக்கிறச்சே இல்லை, அழகா இருக்கும் நமக்கு. அடுத்தது வந்து ஸ்ரமஹாங்கிற வெபிச்சாரி பாவத்துக்கு டெபினிஷன். கேதஹா அத்வர் ஸ்ரமஹாங்கிறது ஒரு கேதகா, ஒரு விதமான துக்கம். அது என்னத்தினால ஏற்படக்கூடிய துக்கம்னா அத்வ ரத்யாதேகே ஜாத்தகா, அத்வ வழியில போனதுனால அல்லது ரதி நாயகன் நாயிக்காவோட இருந்ததுனால ஏற்படக்கூடிய ஸ்வேத அதிபூமி கிருது. இந்த வழியில ரொம்ப தூரம் நடந்ததுனாலயோ அல்லது பிகாஸ் ஆஃப் தட் யூனியன் என்ன ஒரு உடம்புல வந்து ஸ்வேதம் இருக்குமோ, ஸ்வேதங்கிறது பெர்ஸ்பிரேஷன், அந்த பெர்ஸ்பிரேஷன் எக்ஸசிவ் பெர்ஸ்பிரேஷன்னால வரக்கூடிய ஒரு கேதகா, ஒரு விதமான உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பரிசிரமம், ஒரு ஃபெட்டீக், அதுக்கு ஸ்ரமஹா. அடுத்தது ஆலசியம், மந்த உத்தியமத்துவம், ஆலசியம் கர்த்தவியேஷு. கர்த்தவியேஷு செய்ய வேண்டிய காரியத்துல என்னடா அப்படின்னுட்டு ஒரு ஒரு எஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஃபர்ட்டே இல்லாத இருக்கிறது இல்ல, அது தனியா சொல்லுவார்.
எஃபர்ட்டே இல்லைன்னுங்கிறது. இந்த இடத்துல வந்து மந்த உத்தியமத்துவம், எஃபர்ட் போடுறேன் ஆனா அந்த எஃபர்ட் இஸ் வெரி ஸ்லோ, அதுக்கு ஆலசியம்னு பேரு. செய்ய வேண்டியது பண்ணலாமே, இப்ப பண்றதுக்கு பதில ரெண்டு நிமிஷம் கழிச்சு பண்றேனே அப்படின்னு சொல்றது, உட்கார்ந்த இடத்துல இருந்தே, அதுக்கு ஆலசியம். அடுத்தது தைன்யம், சத்த தியாகாது. லெட் மீ ஜஸ்ட் செக், கரெக்டா தானே வரிசையா போயிட்டு இருக்குன்னுட்டு. ஆமா, நிர்வேத கிளானி சங்காக்கியாக ததா அசூயா மத ஸ்ரமாக, அது வரைக்கும் எடுத்து. ஆலசியம் செய்வ தைன்யம் ச சிந்தாமோக ஸ்மிருதிர் திருதிஹி, இல்லையா? அதுல தைன்யமுக்கு என்ன சொல்றார், சத்துவத்யாகாத்து அனௌத்தத்யம் கார்பண்ய சம்பவம் தைன்யம். இல்ல கார்பண்யம்னா கிருபணதா, ஒரு ஒரு கிருபணம்னா மைசர்லிங்கிறது இல்ல, இங்க சத்துவத்யாகாத்து அனௌத்தத்யம், சத்துவம்ங்கிறது பலம், பலத்தினுடைய ஒரு தியாகம் பண்ணத்தினால, பலம் இல்லாத காரணத்தினால ஒரு துர்கதி, என்னடா பண்றதுன்னு தெரியாத ஒரு வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய ஒரு பிடியபிள் ஸ்டேட்டுக்கு கிருபணதா, கிருபாக்கு பாத்திரமாக இருக்கும் தன்மை அங்க வந்துடுறது. அதனால கார்பண்யம் இருக்கு, அது தைன்யம் இல்ல. அதுக்கப்புறம் சிந்தா, இஷ்ட அனபிகமாது தியானம் சிந்தா, இஷ்டம் கிடைக்கல. சங்காக்கும் சிந்தாக்கும் டிஃபரன்ஸ பாத்துக்கோங்க, அங்க வந்து இஷ்ட அனபிகமாது ரோஷ காரணம்னு சொன்னார் இல்லையா. சங்காக்கு என்ன சொன்னார் பாருங்கோ, அனிஷ்ட அபியாகம உத்பிரேக்ஷாதான், அங்க வந்துருமோங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நமக்கு ரோஷத்துக்கு காரணமா இருக்கிறது சங்கா. வேற இங்க சிந்தாங்கிறது இன் நார்மல் பார்லான்ஸ் அது வந்து கவலைங்கிறதுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷனா அடிச்சுக்கலாம். இஷ்ட அனதிகமாது, நமக்கு வேணுங்கிற விருப்பமான விஷயங்கள் கிடைக்கல, அந்த காரணத்தினால தியானம். மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்கும். சூன்யத்துவ தாப கிருத்து, சூன்யத்துவம் தாபம் இவைகளை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கும் ஒண்ணு. அதே சமயத்துல ஒரு சூன்யத்துவம், எதையுமே பண்ணலங்கிற ஒரு வெறிச்சோடி போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கறது. அதே ஒரு அந்த கவலைப்பட்டுட்டே மனசுல தியானம் பண்ணிட்டே இருந்தா நமக்கு ஒரு தாபத்தையும் கொடுக்கும். தாபம்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலையினால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சரீரத்து தாபம். அது மனசுல இருக்கிறது can also, it is also translated physically there, அது தாபம். மோகா வந்து மூர்ச்சா, மயக்கம், மூர்ச்சனம், எதனால வரக்கூடிய மயக்கம் அது, பீதி துக்க ஆவேச அனுசிந்தனம், பீதி பயம், துக்கம் துக்கத்தினால, ஆவேசம் ஒரு எக்கச்சக்கமா ஒரு அவன் எப்படி பண்ணிட்டான் பத்தியோ இல்லையோன்னு ஒரு துக்கத்தோட இருக்கக்கூடிய துக்க ஆவேசம்னு எடுத்துக்கணும். யூ கான்ட் டேக் இட் அஸ் உற்சாகன்னுட்டு இந்த மோகம் வந்து வீரரசத்தினுடைய ஒரு இதுவா எடுத்துருவோம், அப்புறம் ஆவேசம்ங்கிறத வீரரசத்துக்கு அங்கமா எடுத்துன்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து பீதி துக்க ஆவேச பயம் துக்கம் இவைகளுடைய ஒரு ஆவேசம், அந்த பயம் துக்கத்துக்கு வசப்படுற மாதிரி இருக்கக்கூடியது, அதை அனுசிந்தனம் வேற, அது திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால அப்படியே மூர்ச்சை அடையாது, மூர்ச்சனம் ஃபெயிண்டிங், சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்மிருதி திருதி ரெண்டு. அந்த ஸ்மிருதிங்கிறதுக்கு என்ன, பூர்வ அனுபூத விஷய ஞானம் ஸ்மிருதி, முன்னாடி நம்ம அனுபவிச்ச விஷயத்த நம்ம திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கிறோங்கிறது தான் அந்த ஞாபகப்படுத்துற ஞானம் ஸ்மிருதி. திருதிஹி சித்தசிய நைஸ்பிருஹ்யம் ஞான அபீஷ்ட ஆகமாதிபி, ஞானத்தினால ஏற்படலாம். இதுவும் இங்கே இது இந்த திருதி வந்து ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஒரு நிஸ்பிருகதா, நிஸ்பிருகதானா ஆசை இல்லாத தன்மைங்கிறது நைஸ்பிருஹ்யம். அந்த நைஸ்பிருஹ்யம் ஸ்பிருகா இல்லாதது, ஈர்ப்பு இல்லாத தன்மை எதனால வருகிறது, ஞானத்தினால வருகிறது அப்படிங்கிறச்சே நமக்கு வந்து சாந்தரசத்துக்கு உகந்ததாக போயிடுறது. அல்லது வீரரசத்துக்கும் அந்த திருதிங்கிறது எப்போ உபயோகமாகும்னா, அர்ஜுனன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், எல்லாரும் குருஜனங்கள்லாம் நமக்கு முன்னாடி நிக்கிறா அப்படிங்கிறச்சே அவள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கோ இல்லையோ, அதனாலதானே அவன் கேட்கறான். அந்த கீதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வில்ல எடுத்துட்டு சண்டை போடுறான், கீதையை கேட்டதுனால வில்ல விட்டுட்டும் அவன் வந்து துறவி ஆகலங்க இல்லையா. நான் வந்து சந்நியாசம் எடுத்துக்கணுமா இல்ல சண்டை போடணுமாங்கிறச்சு ஸ்வதர்மம் குருன்னு தான் சொன்னார் அவர், ஸ்வதர்மே நிரதம் ஸ்ரேயா,
உன்னுடைய தர்மத்துல நீ இருக்கிறது தான் நியாயம்னு சொல்லி அந்த ஞானத்தினால ஒரு அந்த அந்த ஆசக்தி இல்லாம போயிடுறது அவனுக்கு, அந்த ராகம் இல்லாத போயிடுறது. எல்லாரையும் வந்து சத்ரு பக்ஷே அவன் பாக்குறான், இங்க பேட்டில் ஃபீல்டுல நான் இருக்க வேண்டியது, நான் பண்ண வேண்டிய கர்மான அதை நினைச்சுட்டு பண்ணக்கூடியது. அதனால வீரத்துக்கும் அது உபயோகமா இருக்கும். சுஜித்தஸ்ய நைஸ்பிருஹ்யம் ஞான அபீஷ்டாகமாதிபிகி. அபீஷ்ட ஆகமனம் திருதிஹிங்கிறச்சு தனக்கு விருப்பமான விஷயம் கிடைச்சதுனால இருக்கக்கூடிய ஒரு திருதி, மனோதைரியம், கான்பிடன்ஸ், அதுக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா. ஒரு நாயகன் வந்து பக்கத்துல நின்னுட்டான்னா நாயிக்காக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ், அதுக்கு திருதி. மனசுல வந்து இனிமே நான் யார பத்தியும் கவலைப்பட வேண்டாங்கிற ஒரு ஒரு தைரியம் வந்துடுறதும் இல்லையோ, அது இந்த இடத்துல திருதின்னு எடுத்துக்கணும். அடுத்த செக்ஷன் என்ன? காவ்ய பிரகாசத்துல இருக்கிறது விரீடா சபலதா ஹர்ஷ ஆவேகோ ஜடதா ததா. சோ விரீடா சேத சங்கோச்சனம், மனசுல ஒரு குறுகுதல், எதனால அனங்கராக ஸ்தவாதிபிகி. மூணு விஷயம் சொல்ற, அனங்கராக மன்மதன் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசை, அது வந்து எங்க பாக்கணும்னா காதம்பரி. காதம்பரியில வந்து புண்டரீகனுக்கு வந்து மகாஸ்வேத்தைய பார்த்து ஆசைப்பட்டுடுறான். ஆனா அவன் வந்து பெரிய தப்போ நிறத்தன்னவன், தபஸ்லயே வந்து ஈடுபட்டு இருக்கிறவன், ஆ ஜன்மனகா எல்லாருக்கும் ஒரு மாடல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்த புண்டரீகனுக்கு வந்து ஒரு க்ஷணம் அந்த மகாஸ்வேதா வரா, அவ வந்து அப்படியே மாலையை கொடுத்த மாத்திரத்துல இவனுடைய கையில இருந்து தன்னுடைய அக்ஷமால விலகிடுறது கீழே அவளை தொட்டத்தினால. அந்த அதாவது பூவை காதல வைப்பான் அவளுக்கு மகாஸ்வேதாக்கு. அதை வைக்கிற சமயத்துல இவனுடைய கை அந்த மகாஸ்வேதா காதை தொற்றுமா, இவனுக்கு உடனே அவனுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு சலனம், கையில இருந்து அந்த அக்ஷமால விழுந்துரும், ஹி லைக்ஸ் ஹர். அப்போ அதுக்கப்புறம் அந்த பின்விளைவு என்னன்னா தனக்கு ஏற்படக்கூடிய அந்த விரீடா வெட்கத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவான் பாருங்க. அந்த இடத்துல ஃபுல்லா இந்த விபச்சாரி பாவம் தான், அனங்க ராக னால ஏற்படக்கூடிய சேத்த சங்கோச்சம். நான் எப்படி போய் என்னுடைய ஃப்ரெண்ட வந்து நான் ஃபேஸ் பண்ணுவேன், இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னுடைய தபஸுக்காக என்னை வந்து ஒசத்தியா பார்த்தவான், இன்னைக்கு இப்படி ஒரு பெண்ணிட்ட மாட்டின்றேனே, அவளை பார்த்த மாத்திரத்துல என்னுடைய மனசை பறி கொடுத்தேனேங்கிற அவன் பரிகாசம் பண்ணா நான் என்ன பண்றது, மத்தவன் பறையாப்பி அபகசையுகு இதி திரபா. அதுதான் வீடா. எங்க அடுத்தது ஸ்தவம். ஸ்தவம் கரைச்சு ஒருத்தர் நம்மளை பார்த்து ஸ்துதி பண்றச்சு அதை வந்து ரைட்டு தான் மட்டும் எதிர்நோக்கி நின்று அப்படி இவன் நம்மளை வந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியான்னு பார்க்க கூடாது. தலை கிருங்கோ இருந்தாலும் ஒரு ஒரு க்ஷணம் தலையை குனிஞ்சு நம்ம மனசுல வந்து ஐயோ நம்மளை இப்படி ஸ்தோத்திரம் பண்றாளே, அடாடா நம்ம அதுக்கு பாத்திரமா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கோ, ஒரு ஒரு நிமிஷம் வெக்கப்படுறான் பாருங்கோ, அது வந்து ஸ்தவாதிபிகி, ஸ்தோத்திரத்தினால ஏற்படக்கூடிய சேத்த சங்கோச்சனம், மனசுல ஒரு சுருங்குதல், அதுக்கு விரீடான பேரு. எனக்கு வந்து இவ்வளவு தூரம் பரதர் வந்து எழுதியிருக்காரான்னு தெரியல, ஆனா இவர் இவ்வளவு தூரம் யோசிச்சு இதுக்கு வந்து பக்கா டெபினிஷன் கொடுக்கிறார் பாருங்க. ஐ ஆல்வேஸ் அமேஸ்ட் வித் வித்யாநாதா. சாபலம் தூ அனவஸ்தானம் ராகத்வேஷாதி சம்பவம் சபலதா. ஹியூமிலியேஷன் ஹியூமிலியேஷன் மாத்திரம் இல்ல, விரீடாங்கிறது ஒரு ஒரு ஹியூமிலியேஷன்னால பின்னாடி வந்து ரோஷம் ஏற்படும். யூ கெனாட் டேக் விரீடா அஸ் ஹியூமிலியேஷன். அந்த அந்த ஷேம்னு யூ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங்னு ஒண்ணு சொல்லலாம், அல்லது யூ ஃபீல் என்ன சொல்றது ஒரு ஹியூமிலியேஷன் வந்து ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் வந்துடுறது அதுக்கு, எனக்கு அதனால அதை வந்து ஒத்துக்க முடியல, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான் வேண்டாங்கிறேன். சரி, சோ நெக்ஸ்ட் வந்து சாபலம் தூ அனவஸ்தானம் ராகத்வேஷாதி சம்பவம். ராகம் துவேஷம் இதனால ஏற்படக்கூடிய ஒரு அனவஸ்தானம்னா ஒரே பாயிண்ட்ல நிறுத்தி நம்மளால வந்து இருக்க முடியல. சோ ஒரு ஃபிகல் மைண்டட்னஸ், அது சாபலம். அடுத்தது பிரசத்திஹி ஹர்ஷா. ஹர்ஷத்துக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, பிரசத்தில் உற்சவாதிபிகி ஸ்வேத அஸ்ரு கம்பகிருத்து ஹர்ஷா.
ஹர்ஷா சந்தோஷம், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனா அந்த ஹர்ஷஹாங்கிறத வந்து ஹாசஹாவோட கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. ஹாசங்கிறது விகிருதி விசேஷங்களை, விகிருத்தியான ஒரு அலங்காரம், இவைகளெல்லாம் பார்த்து ஏற்படக்கூடிய ஒரு மனோவிகாசம், அது வந்து ஹாசம். இங்க வந்து ஹர்ஷம் கரிச்சு மனசுல இருக்கக்கூடிய பூரிப்பு. அந்த பூரிப்பு எப்படி இருக்குன்னா, உற்சவாதிபிகி ஒரு ஃபெஸ்டிவலை பாக்குறோம், நம்மள அறியாத நமக்கே வந்து பல விஷயங்கள், ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு. இல்ல பிரமாதமா யாரோ பாடுறா, பார்த்த மாத்திரத்துல நமக்கு கண்ணுல வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறோம், ஒரு மேகசந்தேசத்தை படிக்கிறச்சு, நம்மள அறியாத கண்ணுல அப்படியே ஜலம் தெளிந்தி நமக்கு வந்து ஜலம் கொட்டுறது பாருங்கோ, அதுக்கு வந்து ஒரு ஸ்வேத அஸ்ரு. கம்பகிருத்து, கம்பம்னா ஹர்ஷ சந்தோஷத்தினால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாதுல, ஒரு 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 உடம்புல ஒரு இது இருக்கும், ஒரு அசைவு இருக்கும், அதுக்கு வந்து ஹர்ஷங்கிறார். அடுத்தது வந்து ஆவேகா, சித்த சம்பிரமா, மனசுல ஏற்படக்கூடிய பரபரப்பு. எதனால? இஷ்ட அனிஷ்ட ஆகமாத்து ஜாதகா, ரெண்டு விஷயத்துலயும் வரலாம் சம்பிரமா. ஒரு ஆத்துக்கு நமக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்சவா வந்துட்டானா ஒரு பரபரப்பா, கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு ஆவேகம். ஏதோ காஃபி கொடுக்கறதா, தண்ணி கொடுக்கறதா, இல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கறதா, எல்லாத்தையும் ஒரே சமயத்துல சில பேர் கேட்டு வைப்பான். என்ன தூத்து வேணுமா, பால் வேணுமா, காஃபி வேணுமா, இல்ல சாப்பிடறலாம்பா, எது ஒண்ணுன்னா பண்ணணுமா, இல்ல அது அந்த பரபரப்பு இருக்கு பாருங்க, உங்க ஒருத்தர் பிடிச்சவா வந்துட்டான்னா அது இல்லையா, அனிஷ்ட சம்பவம் ஏற்படுறது, நமக்கு பிடிக்காத விஷயம், இத முதல்ல ஒழிச்சு தீத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுல வந்து ஒரு ஒரு கொந்தளிப்பு இருக்கு பாருங்க. இட்ஸ் குரோதம் அளவுக்கு இல்லாத, இட் இஸ் பிலோ தட், இட் இஸ் ஜஸ்ட் சித்த விப்ரமம், ஒரு ஒரு பரபரப்புங்கிறத விட வேற எப்படியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதுதான் அழகா அவர் சொல்றார், இஷ்ட அனிஷ்ட ஆகமாது ஜாதகா ஆவேகா. ஏடா நெக்ஸ்ட் வந்து இருங்கோ, ஜாட்யம் இல்லையா, ஜடதா, ஜடதா அப்புறம் கர்வகா விஷாதா ஔத்சுக்கியம் நித்ரா அபஸ்மாரா. ஜடதாங்கிறது என்னன்னா ஜாட்யம், அப்ரதிபத்திகி, எதை பண்றது எதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஞானம் இல்லாத இருக்கக்கூடிய விஷயம், இஷ்டாகமமா இருக்கலாம் அனிஷ்டாகமமா இருக்கலாம். பரபரப்பு இருக்கிறது, ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கிறது வந்து ஆவேகா, ஆக்ஷன் இல்லாம இருக்கிறது ஜாட்யம். ஓகேயா, ஒரே விஷயம்தான், இஷ்ட அனிஷ்ட ஆகமம், ஆனா ரியாக்ஷன் எப்படி இருக்கு, இஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆக்ஷன் ஓரியன்ட் அது ஆவேகம், அது ஆக்ஷன் ஓரியன்டா இல்லாத அவன் வந்துட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே நின்றுட்டு இருந்தேங்கிற மூலியம், அது ஜாட்யம். நெக்ஸ்ட் கர்வா, கர்வம்ங்கிறது ஒரு அகங்காரம், அந்ய திக்கரணாத்து, இன்னொருத்தன் வந்து நம்மள ஒரு இது பண்ணிட்டான், விஷவு விஷுப்டானோ இல்ல சீச்சி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒருத்தன் வந்து திட்டினான்னா ஆத்ம உத்கர்ஷா பலாதிஜா. இது வந்து அந்ய திக்கரணாதுங்கிறச்சு, எதர் த பெர்சன் ஹூ இஸ் ஃபீலிங் அகங்காரம், அவன் வந்து இன்னொருத்தனை ஒரு இழிவு பண்ற கான்டிசெண்டிங் ஆட்டிடியூடு, அதுதான் இன்னொருத்தன் வந்து இந்த ஒரு பர்சன், த பெர்சன் ஹூ இஸ் ஃபீலிங் தட் அரகன்ஸ், அவனை வந்து இன்னொருத்தன் பண்ணிட்டாங்கிறது கிடையாது. ஓகே, அந்ய திக்கரணம் அந்ய திக்கரணாது, பிகாஸ் எனக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் என்ன, எதனால இந்த அகங்காரம் ஏற்பட்டதுன்னா ஐ ஃபீல் ஐ எம் சுபீரியர் டு எவ்ரிபடி எல்ஸ், என்னை விட இன்னொருத்தன் வசதி கிடையாது, மற்றவன் எல்லாம் என்னை விட கீழே ஒரு படி அப்படிங்கிற அந்த அந்ய திக்கரணாது. அந்த காரணத்தினால தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்கர்ஷம், தன்னை வசத்தியா நினைக்க கூடியது, எதனால பலாதிஜக, பலம் மாத்திரம் இல்ல சௌந்தர்யத்தினாலையும் ஏற்படலாம் கர்வம், அதனால அது சுங்கார ரசத்துக்கும் உண்டு, விபிரலம்பத்துக்கும் உண்டு, வீரத்துக்கும் உண்டு, குரோதத்துக்கும் உண்டு, எதுக்கு வேணாலும் அந்த கர்வம்ங்கிறது வரலாம். ஓகே, அப்புறம் வந்து விஷாதா, விஷாதகாங்கிறது சேதசா பங்கா உபாய அபாவ சிந்தனை, எந்த ஒரு உபாயமும் இல்லையே அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு யோசிச்சு மனசு உடஞ்சு போன மாதிரி இருக்கிற ஃபீலிங் விஷாதா, ஒரு துக்கம். அடுத்தது கால அக்ஷமத்வாத்து ஔத்சுக்கியம் மனஸ்தாபத்வ தாபத்வராதி கிருது, கால அக்ஷமத்துவம் ஔத்சுக்கியம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபினிஷன், பொறுக்க முடியல ஔத்சுக்கியம்னா கியூரியாசிட்டிங்கிறோம், கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட்டுங்கிறது இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன், இங்க வந்து கால அக்ஷமத்துவம்னு கரெக்டா சொன்னார்,
என்னால வந்து இது எதிர்பார்த்துட்டே இருக்கேன், அதை வந்து வெயிட் பண்ண முடியலங்கிற அந்த மனசுல ஒரு குறுகுறுப்பு இருந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து ஔத்சுக்கியம்னு பேர். மனசுக்கு வந்து ஒரு துவரா அவசரத்தையும் கொடுக்கும், தாபத்தையும் கொடுக்கும், எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலையும் கொடுக்கும், அல்லது ஐயோ தெரிஞ்சுட்டா தேவையில்லையே தெரிஞ்சுட்டா தேவையில்லையேன்னு ஒரு துக்கத்தையும் கொடுக்கும். அது நித்ரா சித்த நிமீலனம், அந்த சுஷுப்தி அவஸ்தையில போய் நம்ம அப்படி உட்கார்றது தூக்கம்ங்கிறது இருக்கு, ஈஸி, ஒன்றும் பெரிய இது இல்லை, விசாரணை இல்லை அதுல. ஆவேஷா, அந்த ஆவேகாக்கும் ஆவேசகாக்கும் தான் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றாருன்னு இருக்கு பாருங்கோ. ஆவேஷம்ங்கிறது மோக துக்காத்யைஹி அபஸ்மாரகா அங்க தாபக்கிறது, மோகம் துக்கம் இவைகள்னால ஏற்படக்கூடிய அபஸ்மாரகா எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது இருக்கே, அந்த அங்கத்துக்கு அபஸ்மாரகாங்கிறது ஆக்சுவலி ஞாபகம் இல்லை இல்ல சாரி மூர்ச்சா, மூர்ச்சா வந்து மோக துக்கத்தினால அங்கத்துல ஒரு தாபமும் ஏற்பட்டு அதனால வந்து எல்லாத்தையும் மறந்து நம்ம வந்து ஒரு இட் இஸ் அன் இன்டென்சிஃபைடு ஜாட்யம், ஆனா அனிஷ்டத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அபஸ்மாரகா. ஓகே, அபஸ்மாரா தான் வந்து உனக்கு அந்த விபிச்சாரி பாவம், சாரி மோக துக்காத்யைஹி அங்க தாபகிருது ஆவேஷா அபஸ்மாரகா. ஆமா, நித்ரா அபஸ்மார ஏவச்ச இல்லையா, நித்ரா அபஸ்மார ஏவச்ச, அபஸ்மாரகாங்கிறது தான் விபிச்சாரி பாவம். அது வந்து என்னன்னா ஒரு ஆவேசம், என்னத்தினால வரக்கூடிய ஆவேசம், அங்க தாபக்கிருது அங்கத்துல ஒரு தாபத்தை ஏற்படுத்துகிறது, மோக துக்க முதலிய விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய ஆவேசம். சோ இந்த அபஸ்மாரகங்கிறது மெயினா விபிரலம்ப சுங்காரத்துல நிறைய உபயோகப்படும் ஆர் கருணத்துல வரும். அடுத்தது சுப்திஹி நித்ரா சமுத்ரேகா, இது சுஷுப்தி. நித்ராங்கிறது சாதாரண தூக்கம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கானோ இல்ல சொப்பனம் கண்டுட்டு இருக்கானோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ், சுஷுப்திங்கிறது எழுப்பவே முடியாது, அதுதான் சுப்திஹி நித்ரா சமுத்ரேகா. சோ த நெக்ஸ்ட் ஃபியூ செக்ஷன்ஸ் இன் இது, சுப்தம் பிரபோதோ அமர்ஷாபி அவஹித்தம் அத உக்ரதா மதிர் வியாதிஸ் ததா உன்மாதா ததா மரணமேவச்ச. அடுத்தது இந்த செக்ஷன்ஸ், சுப்திஹீன நித்ரா சமுத்ரேகா தூக்கத்தினுடைய ஒரு இன்டென்சிபிகேஷன், விபோதா சேதனா அவாப்திஹி ஜிரும்பா அக்ஷி பரிமார்க கிருது. இது என்ன, ஜிரும்பா தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறது அதுதான் பிரபோதா ஆர் விபோதா ரெண்டாவும் சொல்லலாம், தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறது ஆர் இந்த நம்ம கான்சியஸ்னஸ் லூஸ் பண்றோம் இல்லையா, அப்போ யூ ரீகெயின் யுவர் கான்சியஸ்னஸ், அப்போ மயக்கம் தெளிஞ்சு திருப்பி எழுந்துக்கிற விஷயத்துக்கு விபோதகான்னு பேரு. சேத்தனா அவாப்திஹி, அந்த சேத்தனா அவாப்திஹிங்கிறச்சு தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறச்சே வேணா ஜிரும்பாங்கலாம், நமக்கு வந்து கொட்டாவை விடுறதுங்கிறது, அல்லது இதை வந்து சேத்தனா அவாப்திங்கிறச்சு வென் யூ ரீகெயின் யுவர் கான்சியஸ்னஸ் ஆஃப்டர் மூர்ச்சா, அதுக்கு வந்து அக்ஷி பரிமார்க்கிறது கண்ணை வந்து இப்படி தொடச்சுண்டு எழுந்துக்கிறது அதெல்லாம் ஓகே, இல்ல கண்ணை வந்து சுத்தி சுத்தி பார்த்து எங்கடா இருக்கோம் நம்ம அப்படின்னு தெரியாத இப்படி பாக்குறோமோ இல்லையோ, பரிமார்க்கணம்னு அன்வேஷணம்னு எடுத்துக்கலாம், அதெல்லாமும் கண்களினால் என்ன ஒரு அன்வேஷணம் செய்யறோமோ அதை செய்விக்க கூடிய விஷயம் என்னன்னா விபோதகாங்கிற விபிசாரி பாவம் நமக்கு துணையா இருக்கு. அடுத்தது அமர்ஷகா கோபம், இது வந்து எப்படின்னா சாபராதேஷு சேத பிரஜ்வலனம், இன்னொருத்தன் அபராதம் பண்ணிருக்காங்கிறச்சே நமக்கு வரக்கூடிய கோபம், எப்படி சகுந்தலா வந்து துஷ்யந்தனை பார்த்து ஒரு ஏசரா நீ என்ன மறந்துடு உன்னுடைய தவைவ அவம அனுமானேன பஷ்யசி சர்வம் அப்படின்பா, ஓன் கண்ணோட்டத்திலேயே நீ எல்லாத்தையும் பாக்குறிய, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ பாக்கல பத்தியா அப்படிங்கிறச்சு அந்த இடத்துல அமர்ஷா, அவன் அபராதம் பண்ணியிருக்கான் அதனால ஏற்படக்கூடிய சேத பிரச்சுலம், இல்ல சாரங்கிரவன் பார்த்து சகுந்தலைய சொல்றது தாஸ்யமேம க்ஷமம் அப்படின்னு சொல்றச்சு அவ தப்பு பண்ணியிருக்கா இவன் வந்து அதை பார்த்து ஒரு கோபம் ஏற்படுறது, அந்த இடத்துலயும் அந்த விபிச்சாரிவான். அப்புறம் அவஹித்தம்ங்கிறது என்னன்னா ஹர்ஷாதி ஆகார சங்குப்திஹி அவஹித்தம் இது கத்தியதே, சங்குப்திங்கிறது ஒரு ஒரு நம்ம மறைச்சுடுறோம், எக்கச்சக்கமா சந்தோஷம் இருக்கு அல்லது
ரொம்ப ஒரு ஒரு பயம் இருக்கு, இல்ல ரொம்ப வெக்கம் இருக்கு, ஆனா அது வெளி காண்பிக்கல, அதை எப்படியாவது மறைச்சுக்கணும்னு மறைக்கிறோம். பருகோ லீலா கமல பத்ராணி கணயாமாச பார்வதிங்கிறார், தன்னுடைய கணவனை பத்தி இவளுக்கு அனுரூபம் வரம் கிடைக்கும் அப்படின்னு இவளுக்கு சொல்றச்சே, அவ வந்து ஏதோ தன்னுடைய விரீடா வெட்கத்தை மறைக்கிறதுக்காக அவ அந்த லீலா கமல பத்ராணி கணயாமாசங்கிறார். அதுல இருக்கக்கூடிய இலையை எண்ணினான்னா அந்த இடத்துல தன்னுடைய ஹர்ஷம் அண்ட் விரீடா முதலிய விஷயங்களை சங்குப்திகி அவ மறைச்சுக்கிறா. அது அவிஹத்தம் அவஹித்தம் சாரி. அடுத்தது வந்து உக்ரதா, திருஷ்டே அபராதே சண்டத்துவம் உக்ரதா. அந்த இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமர்ஷத்துக்கு அடுத்தது, வெறும் சித்திர பிரஜ்வலனத்தோட நின்னுதுன்னா ஓகே, சண்டத்துவம் கையை விரல நீட்டின்ட்டு நம்ம வந்து இது பண்றோம் மிரட்டுறோமோ இல்லையோ, தர்ஜனாதிக்கிறது, அது தர்ஜனம் முதலியவைகள்லாம் செய்யறச்சு அதுக்கு உக்ரதான பேரு. அப்புறம் மதிஹி, தத்துவ மார்க்க அனுசந்தானாது அர்த்த நிர்தாரணம் மதிஹி. இது வந்து அந்த சபலத்துவம் விகல்பம் இதுக்கெல்லாம் அடுத்த ஸ்டெப். இது கர்த்தவியம் அகர்த்தவியம் எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற டைலமா இருந்துட்டே இருக்கு, அதை தாண்டி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை இதுதான் தீர்மானம் பண்ணி டிடக்ஷனுக்கு வரோம் பாருங்கோ, அர்த்த நிர்தாரணம் தத்துவ மார்க்க இது உண்மையா இல்லையாங்கிற அந்த அனுசந்தானம், அதை பத்தி யோசிச்சு யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு அர்த்த நிர்தாரணத்துக்கு வரோமோ இதுதாங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம் பாருங்கோ, அது மதி. கன்விக்ஷன். அடுத்தது மனஸ்தாபாத்திய அபிபவாது ஜுவராதிகி வியாதிகி இஷ்யதே. இந்த வியாதிங்கிறது மனஸ்தாபத்தினால, மனஸ்தாபம் முதலிய விஷயங்கள் மன்மதனுடைய எஃபெக்ட்ஸ், அதனால ஏற்படக்கூடிய அதனுடைய அபிபவாது அதனுடைய ஆக்கிரமணத்தினால ஜுவரம் முதலிய வியாதி ஏற்படுறது டிசீஸ்ட். இது வந்து நாட் ஒரு மேபி அருவறுப்புங்கிற ஜுகுப்சால வருமோ என்னமோ, பீபத்சத்துக்கு இந்த வியாதிங்கிறதும் கான்ட்ரிபியூஷனா இருக்குமோ என்னமோ. ஒருத்தர் வியாதிஸ்தனா இருக்கிறச்சே அந்த வியாதிஸ்தனா இருக்கக்கூடிய ஒருத்தனை டிஸ்கிரைப் பண்றச்சே நமக்கு வந்து அருவறுப்பு ஏற்படலாமோ இல்லையோ, தப்பு இல்ல. சில பேருக்கு கருணம் ஏற்படலாம், ஒருத்தர் இதை பொறுத்து இருக்கு. வியாதிகிங்கிற வியபிச்சாரி பாவம் அந்த இடத்துல ஜென்ரலி இந்த வியாதிங்கிற வியபிச்சாரி பாவத்தை என்ன சொல்லுவான்னா, ஸ்ருங்கார இதுல மன்மதாவஸ்தையில தவிக்கக்கூடியவாளுக்கு வரக்கூடிய ஒரு அந்த ஒன் ஆஃப் த ஸ்டேஜஸ் ஆஃப் இட்னு அதுல வந்து சொல்லுவா. அதுல இருக்கக்கூடிய விஷயத்த டிஸ்கிரைப் பண்றச்சே மனஸ்தாபம் இதெல்லாம் வர்றத டிஸ்கிரைப் பண்ணி இருந்ததுன்னா அப்போ வியாதிங்கிற விபிச்சாரி பாவம். இட்ஸ் நாட் ஓன்லி ரோகம் ஆர் டிசீஸ், இட்ஸ் மோர் ஆஃப் அந்த மனோவியதாவையும் சேர்த்து சொல்றதுதான் இந்த வியாதி. ஏன்னா அது வியபிச்சாரி பாவம் இல்லையா, இட்ஸ் நாட் த பிசிக்கல் அப்பியரன்ஸ். அடுத்தது உன்மாதா, துல்லிய உன்மாத ஸ்துல்ய வர்த்தித்வம் சேதன அச்சேதனேஷு. சேதனா சேதனம் அச்சேதனம் இவை ரெண்டுத்திலையும் ஒரே மாதிரி நடத்த இருக்கு பாருங்கோ. தூமஜ்யோதி சலில மருதாம் சன்னிபாத குவேகா, அது காமார்த்தாகி பிரகிருதி கிரமணாக சேதனா சேதனேஷு. எங்க இருந்து சந்தேஷார்த்த கோபட்டு கருணைகி பிராணி பிராபணியாக இத்தியோத்சுக்கியாத காமார்த்தாகி பிரகிருதி கிரபணாக சேதனா சேத்தனேஷும். தூமம் ஜோதிஹி சலிலம் இதனால ஆன இந்த மேகம் அச்சேதனமான மேகம்ங்கிறது என்ன, சந்தேஷத்தை அனுப்ப வேண்டிய ஒரு ஒரு பட்டு கரணைகி பிராணி பி பிராபணியாக. அதாவது எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய மனுஷாலாம் வந்து எடுத்துட்டு போக வேண்டிய அந்த சந்தேஷம்ங்கிறது எங்க, சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி ஒரு அச்சேதன வஸ்துவான மேகத்தை நம்ம வந்து ஒரு தௌத்திய காரியத்துக்கு ஐஷன் போறோமேன்னு நினைக்காத, காமார்த்தாகி பிரகிருதி கிரபணாக சேதனா சேதனேஷு சேதன அச்சேதனேஷு. அது ஒரு துல்லிய வர்த்தித்வம், அவளுக்கு வித்தியாசமே தெரியாது, ஏன்னா மன்மதன்னால அவ தவிக்கிறான், அது உன்மாதம் அப்படிங்கிற வியபிசாரி பாவம் இந்த இடத்துல. அடுத்தது மரணம், இது கடைசி அவஸ்தை. மரணார்த்தஸ்து பிரயத்னஹா பரிகீர்த்திதா, என்ன மரணத்திற்காக என்ன ஒரு பிரயத்னம், ஏன்னா மரணத்தை டைரக்டா நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, அது வந்து சரி கிடையாது அலங்கார சாஸ்திரத்தினுடைய ரூல்ஸ் படி. அதனால மரணார்த்தகா பிரயத்னஹா, ஆனா காதம்பரிக்காரர் வந்து ஃபுல் பிராணன் போயிடுத்துன்னு சொல்லி மரணத்தை தான் டிஸ்கிரைப் பண்றார்.
அங்க கருணம் வந்துடும். இங்க வந்து மரணார்த்தா மரண வியாதி அபிகாதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றோமோ இல்லையோ, அது அந்த அந்த மரணத்திற்கு அபிமுகமா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து மரணம்னே சொல்லிடுறோம். அது சககாரியா இருக்கக்கூடிய ஒரு பாவம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து திராசக. அந்த கடைசி பார்த்தோம்னா திராசைவ விதர்க்கச்ச விஜ்ஞேயாக விபிச்சாரிணா த்ரயஸ்திரிம்ஷத்து. கடைசி ரெண்டு என்னன்னா ஆகஸ்மிக பயாத்து சித்தக்ஷோபா திராசா. இது வந்து வெறும் அந்த ஒரு நடுக்கம் பயத்துக்குண்டான ஒரே விஷயம் அல்லது அனிஷ்டம் ஏற்பட்டு போறதோன்னு மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடுக்கத்துக்கு சித்த கம்பனம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து திராசா. அது அகஸ்மாத்து ஏற்படக்கூடிய ஒரு பயம். ஓகே, சந்தேகாத்து கல்பனா ஆனந்தியம் விதர்க்கா பரிதர்க்கிதா. சந்தேகாத்து என்னடா இது என்னத்தினால இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஆஸ்டோதனம் சந்தனம் ஹரிச்சந்தனம் இதுல என்ன உத்தராமச்சரித்திரத்துல சொல்லுவார், சீதா வந்து ராமன் வந்து முறிச்சு அடைஞ்சு விழுந்து விடுறான், சீதா வந்து மறவா இருக்கா யாராலையும் பார்க்க முடியாது, சீதா வந்து ராமனை தொடுவோ தொட்ட மாத்திரத்துல ராமனுக்கு வந்து ஜீவிதம் வந்துரும் முழிச்சுன்றுவர், முழிச்சுண்ட மாத்திரத்துல ஆஸ்டோதனம்னு ஹரிச்சந்தனம். இது என்ன வந்து சந்தனம் பூச்சா என்னன்னே தெரியலையேன்னு ஒவ்வொன்னா இது விஷம் அது என்ன அந்த என்ன மூர்ச்ச அடைய வைக்கிற விஷயமா அப்படின்னு பல விஷயங்கள்ல அவர் சொல்லுவார். அந்த இடத்துல விதர்க்கம்ங்கிறது எதுன்னே தெரியாத ஒரு சந்தேகத்தோட இருக்கிறது, நாட் ஜஸ்ட் அந்த விகல்பத்துக்கும் விதர்க்கத்துக்கும் உண்டான வித்தியாசம், இது சபலத்துவம்க்கும் இதுக்கும். அதனாலதான் இவரோட டெபினிஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். அதுக்காக தான் ஐ டுக் டைம் ஃபார் திஸ். சந்தேகாத்து சந்தேகத்தினால ஏற்படக்கூடிய பலவிதமான கல்பனா ஆனந்தியம்ங்கிறார். இந்த இவன் கபிஞ்சலன் புண்டரீகன் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் மகாஸ்வேதா வந்து தன்னுடைய உயிர் இன்னும் ஏன் இருந்துருக்கும்போ அசவகா கிம் ந உத்கச்சந்தி, ஏன் என்னுடைய பிராணன் இன்னும் போகல, நான் நினைக்கிறேன் என்னுடைய ஹிருதயம் வந்து அதி கடினத்தையா ந உத்கச்சந்தி, ஏன் ஹிருதயம் ரொம்பவும் கடினமா இருக்கிறதுனால போகலையோ ஒருவேளை. இது என்ன ஜானேன்னு முடிப்போம் அந்த இது என்ன ஜானேங்கிறச்சே இது என்ன ஜானாமின்னு சொன்னதுனாலதான் அந்த இடத்துல வந்து விதர்க்கங்கிற பாவம் வந்துடுறது, விபிச்சாரி பாவம். அந்த தெரியலன்னு சொல்றச்சே சந்தேகம் அங்க எதனாலயோ அப்படின்னு, வேற இதனால அல்லது இதனால அல்லது இதனால அப்படிங்கறச்சே சிந்தா சிந்தாவோட நின்னுடும். சந்தேகம் வர்றச்சேதான் விதர்க்கம். ஓகேயா, சந்தேகாது கல்பனா ஆனந்தியம் விதர்க்க பரிகீர்த்திதா. ஓகே, இப்போ டெக்ஸ்டுக்கு போவோம். நிர்வேதஸ்ய அமங்களப்பிராயஸ்ய பிரதமம் அனுபாதேயத்வே அபி உபாதானம் வெபிசாரித்வே அபி ஸ்தாயிதா அபிதானார்த்தம். இந்த இடத்துல வந்து நிர்வேத க்ளானி சங்காக்கியாகாங்கிறச்சு நிர்வேதத்தினுடைய ஒரு ஒரு டெபினிஷன் படி பார்த்தோம்னா அது வந்து ஒரு அமங்கலமான ஆரம்பம் இல்லையா. நாட் தட் ஏன் ஹர்ஷன்னு ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு நல்ல விதத்துல வந்து த லிஸ்ட் ஆஃப் வியபிச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தோம்னா நமக்கும் ஒரு இதுவா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. அந்த நிர்வேதத்தினுடைய டெபினிஷன் படி நிஷ்பலத்துவ தீஹி தானே, எதுவுமே நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு தி அந்த புத்தியோட ஆரம்பிக்க வேண்டாமோ அப்படின்னு. சோ நிர்வேதம்ங்கிறது அமங்கள பிராயசிய மங்களம் இல்லாத விஷயமா இருக்கிறது காரணத்தினால பிரதமம் அனுபாதாயத்வே அதை முதல்ல எடுத்து சொல்லியிருக்க கூடாது இந்த லிஸ்ட்ல. அப்படி இருந்தாலும் அனுபாதேயத்வே அபி உபாதானம் அது எதுக்காக எடுத்திருக்கார் அப்படின்னா வியபிசாரித்வே அபி அது வியபிசாரி பாவமாக இருந்த பொழுதிலும் அதுக்கு ஸ்தாயியாக ஆகக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கு. ஸ்தாயிதா அபிதானார்த்தம் எதற்கு ஸ்தாயி பாவமா இருக்குன்னா சாந்த ரசத்துக்கு ஸ்தாயி பாவமா இருக்குன்னு அடுத்தது சாந்த ரசத்தை சொல்ல போறேன். சரியா, ஏதாவது டவுட் இருக்கா?